ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த விடையில் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அரியர்ஸை பற்றி, யார் யாருக்கெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன க்ரைட்டீரியாவில் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை ஒன்று பார்க்குறோம். தென் வந்து ரெண்டாவது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கான அப்டேட் வந்து வந்துருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து நேற்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜான பிரசிடென்சி பச்சைபஸ் காலேஜ் வந்து சண்டே வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அரியருக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுவும் யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மேல எக்ஸாமுக்கு பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இன்டர்னல் மார்க் கம்மியாக இருந்தாலும் மினிமம் மார்க் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஜஸ்ட்டு பாஸ் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் சரி சேம் அதே ப்ராசஸ் தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து சிண்டிகேட் மீட்டிங்கில் எடுத்த டிசிஷன்ஸ் தான் இப்போ இவங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் யூனிவர்சிட்டியும் ஆல் பாஸ் கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் என்ன ப்ரொசீஜர்னால் சேம் அதே தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா ஃபாலோ பண்ணுவாங்களோ சேம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மார்க்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மினிமம் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணாத யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்கமிங் உள்ள ரிசல்ட்ஸை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கேஸ் வந்து ரிசல்ட் வந்து நவம்பர் 20 வருது. 20 மேலே அரிய ரிசல்ட்ஸ் ஆல் பாஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் ரிசல்ட்ஸ் கேஸ் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்குமே சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால இவங்க வந்து கோர்ட் கேஸ் வந்து ஹியரிங் வந்து நவம்பர் 20 வருது, அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து அரிய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அரிய ரிசல்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த்தே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸில் ஸ்கூல் காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிசிஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் வந்து இன்னும் எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜஸ் இப்போ ஸ்டில் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. எந்த ஷிஃப்ட் பேசிஸோ இல்லை வந்து எந்த கிளாஸஸ் ஓப்பனிங்கை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இவங்க. ஆனால் இப்போ வந்து இதுகட்ட முடிவு ஒன்று எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர டிசிஷன் வந்து நவம்பர் 15 மேலே ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா டிசம்பர் மந்த் வந்து ஓப்பன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கரண்ட்டுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கூல்ஸுமே சரி பார்த்திங்கன்னா. அடுத்து உங்களுக்கு 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ ரீஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் வந்து இப்போதுக்கு ரீஓப்பன் பண்ணுற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து என்ன சொல்லிருக்கின்றாங்கன்னா இறுதிக்கட்ட முடிவு வந்து எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து எப்படினாலும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.